ஒன்றாம் வகுப்பு மாணவனை அடித்து கொன்றதாக மூன்றாம் வகுப்பு மாணவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஐஏஎஸ் காலனியில் பிராமிசிங் ஸ்காலர்ஸ் என்ற பள்ளி உள்ளது. இங்கு ஒன்றாம் வகுப்பில் படித்து வந்த முகமது இப்ராஹிம் என்ற 6 வயது சிறுவனை அதே பள்ளியில் மூன்றாம் வகுப்பில் பயிலும் இன்னொரு மாணவன் தாக்கியுள்ளான். வயிற்றில் 4 முறை எட்டி உதைத்தபோது சுருண்டு விழுந்த அந்த சிறுவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். ஆனால் சிகிச்சை பலனின்றி இப்ராஹிம் இறந்தான். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த சம்பவம் நடந்ததாக கூறிய இப்ராஹிம் தந்தை அப்துல் முஜீப் மூன்றாம் வகுப்பு மாணவன் மீது புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மூன்றாம் வகுப்பு மாணவன் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சிறுவனுக்கு 7 வயதே ஆவதால் வழக்கை எப்படி நடத்துவது என்பது பற்றி ஆராய்ந்து வருவதாக ஹைதராபாத் போலீசார் தெரிவித்தனா்.